இஸ்லாமானவர்கள் கட்டி தழுவிக் கொள்வது. வேறு எந்த மார்க்கத்திலும் உலகில் எந்த பாகத்திலும் அந்த ஒரு முறையை இதுவரை அறிமுகம் செய்யவில்லை. நம்முடைய இந்திய நாட்டில் கூட இப்படி கூட கும்பிட்டுதான் போட்டுக்குவான், தொட்டுக்க மாட்டான். வெள்ளக்கார கையில அழகா வெள்ள குளோஸ் போட்டு அப்படி கை குளிச்சிட்டு போயிடுவான். நாம கட்டி அணைச்சு அவன் தோல் இந்த பக்கம் முத்தம், இவன் தோல் இந்த பக்கம் முத்தம், மாத்தி மாத்தி கொடுத்து கையை கோத்து முத்தமிடுவோம். அந்த ஒரு நெஞ்சோடு நெஞ்சு அணைக்கின்ற ஒரு நேரிய வழி. நான் முனாஃபிக்கீன்கள் அல்ல, இந்த அப்படியே கூட கும்பிடு போடுவான் பார்த்திருப்பீங்களா, ஹிப்போக்ரசி. முனாஃபிக் காபியர்களை கூட அல்லாஹ் மன்னிச்சிருவான், முனாஃபிக்கீன்களை மன்னிக்கவே மாட்டான். முனாஃபிக்கீன்களை என்னைக்குமே முனாஃபிக்கீன்களுக்கு மன்னிப்பே கிடையாது, தெரிஞ்சு முனாஃபிக்கீன்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அந்த முனாஃபிக்குகள் தங்களுடைய மார்க்கத்தை இப்படியெல்லாம் ஒவ்வொரு நாளும் அவனால எடுத்து சொல்ல முடியல, நமக்கு எடுத்து சொல்ல நாட்கள் இல்லை. மாற்று மதக்காரர்களுக்கு தங்களுடைய மத பிரசங்கங்களை எடுத்து வைப்பதற்கு சரியான காரணங்கள் இல்லை, நமக்கோ உள்ள காரணங்களை சொல்லுவதற்கு நேரங்களே இல்லை. உனக்கு அவனுடைய வேத இதிகாசங்களையோ அல்லது மற்றவர்களுடைய பைபிளையோ தொட்டுவிட்டால் கையை கழுவ வேண்டும். நம்முடைய திருக்குரான் ஷரீஃபை தொடுவதற்காகவே கை கழுவ வேண்டும். அதுதான் டிஃபரன்ஸ் அவன் மார்க்கத்துக்கும் நம்ம மார்க்கத்துக்கும். இப்போ கிறிஸ்தவ மார்க்கத்துல போய் உட்கார்ந்தாங்கன்னா அவன் வயனை ஊத்தி கொடுத்து இது இயேசுநாதரோட ரத்தம், அங்க பெண்கள் எல்லாம் பாப்பீங்கன்னா மிக்ஸ் ஆயிருப்பாங்க. ரைட். மனிதனுடைய கவனங்கள் உலக லௌகீக விஷயங்களில் எவ்வளவு ஈர்க்கப்படுமோ அவ்வளவு ஈர்க்கப்படுகின்ற மார்க்கங்களும் மதங்களும் தான் இன்று உலகில் நிறைய உண்டு என்பதை மக்கள் மறந்து விடாதீர்கள். அதே போல கோயில் குளத்துக்குள்ள போனீங்கன்னா நம்ம இந்த மாதிரி வயசு பசங்க என்ன இருந்தாலும் ஹியூமன் பீயிங்ஸ் இல்லையா, எரர் இஸ் ஹியூமன் ரைட், அதாவது தவறுகள் மனித இயல்பு. அதனால அவன் கண்ணோ கையோ தப்பு பண்ணிரும், காரணம் சூழ்நிலையின் நிர்பந்தங்கள். இங்க அப்படி அல்ல, அதபோடு அமர்ந்து அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் நினைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கண்களை ஒத்துகிறோம். நமக்கு ஒளி கொடுத்தவர், வழி கொடுத்தவர், நெறி கொடுத்தவர், அந்த நெறியை உலகிலே நடத்தி காட்டிய, அக்னி பரீட்சை நடத்திய ஒரு ஈடு இணைகளற்ற ஒரு நபி என்பதால் தான் அந்த நபியை நினைவு கூறுகின்ற நாட்கள் தான் அந்த நபி காட்டிய பாதையை மறுபடியும் மறுபடியும் நாம் புதுப்பித்து நடப்பதற்கு தலை நிமிர்ந்து எங்கேயும் எந்த சூழ்நிலையும் அது நவீனமான உலகமானாலும் சரி நாகரிகமற்ற அரக்கர்கள் கூட்டமானாலும் சரி எங்கேயும் எடுத்து இயம்பக்கூடிய ஒரு மார்க்கம் உலகில் இருக்கிறது என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம் மட்டுமே, வேற எந்த மார்க்கமும் கிடையாது. ஏனென்றால் எல்லா மார்க்கத்திலும் உள்ளே புகுந்து திரிந்து தெரிந்து தெளிந்து தேறிய நிலையில் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல அதன் மீது வெறி கொண்டு அலைகின்றவன் நான் என்கின்ற ஒரே சாட்சியை வைத்து சொல்லுகிறேன். எனக்கு இன்னார் சொன்னாங்க, இந்த அவுளியா சொன்னாரு, இன்னார் சொன்னார் சொல்லுவதற்கு நான் தயாராக இல்லை. நானே சொல்லுகிறேன் என்று அழுத்த திருத்தமாக சொல்லுகிறது என்னுடைய அனுபவ முத்திரைகள். அவனவனின் அனுபவங்கள் தான் அவனவனின் வழித்துணைகள், அவனவனின் சொந்த அனுபவங்கள் தான் அவனவனின் வழித்துணைகள். உன்னொருத்த உனக்கு ஏற்றிட முடியாது.